அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும், வாராகி தேவியை வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரிக பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு வாராகி தேவிக்கு இதை செய்தால் உங்களுக்கு பணமும் நகையும் சேரும். பணம் தங்கம் இது ரெண்டும் தான் இப்போ மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கு. இதை வந்து தக்க வைக்கிறதும் சரி, வாங்கிறதும் சரி, அது வாங்கிறதுக்காக பணத்தை நம்ம தக்க வைக்கிறதும் சரி, சம்பாதிக்கிறதும் சரி, ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சாலே போதும். கலியுக தெய்வமாம் வாராகியை நினச்சி நீங்கள் நம்பிக்கையாக பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அதற்கான நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் பணம் சேர, கடன் தீர, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க, கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக எளிய பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டுருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக பிரத்யேகமாக வசிய தாயத்துக்கள், வசிய அஞ்சனங்கள், வசிய தூபங்கள், ஜபமணி மாலைகள், பரிகாரங்கள், இல்லைங்க இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஆலோசனைகளும் கேட்கலாம். எப்படி நம்ம வந்து பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படிங்கிறத ஆலோசனைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றிய விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். வாராகி தேவி தாய், இவள் ஒரு கண் கண்ட தெய்வம், கண்ணுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த தெய்வத்திற்கு அந்தந்த நாளுக்கு வரக்கூடிய ஹோரை நேரத்தில், இப்போ திங்கட்கிழமை வரக்கூடிய 6-7, மதியம் 3-2, இரவு 8-9, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை, புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை, சனிக்கிழமை சனி ஹோரை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரைன்னு அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரத்தில், எல்லாமே நேரம் ஒன்று தான், 6-7, 1-2, 2-8-9. இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க பொருள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது வந்து கம்மலாக இருக்கலாம், செயினாக எடுக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், நெக்லஸாக இருக்கலாம், என்ன இருக்கோ, ஒரு பொட்டு தங்கம் இருந்தால் கூட போதும், அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து சுத்தமான மஞ்சள் தண்ணியில் முதல்ல கழுவிக்கோங்க. கழுவிட்டு அது மேலே நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க. மஞ்சள் பூசிட்டு அதை வாராகி தேவி கழுத்தில் அணிவிக்கணும். நான் சின்னதாக தாங்க வச்சுருக்கேன், அதை அணிவிக்க முடியாது அப்படிங்கிறவங்க வாராகி தேவியோட பாதத்தில் வைங்க, தவறே கிடையாது. வாராகி தேவி வந்து வடக்கு திசைக்கு அதிபதியானவள். குபேரனும் பார்த்தீங்கன்னா வடக்கு திசைக்கு அதிபதி தான். அப்போ நம்ம வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக செல்வம் சேரும். வடக்கு திசையை நோக்கி ஒரு நெய் ஊற்றி தீபை ஏற்றிக்கோங்க. வாராகி தேவி முன்னாடி தங்கத்தை அணிவித்த பிறகு நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். வெற்றிலை எடுத்து ஒரு சிறிய துளி வெண்ணெய். வெண்ணெய் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது பசு தான். ஆனால் வாராகி தேவிக்கு எருமை தயிர், எருமை பால், எருமை வெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலனானது ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைக்கும், கூடுதல் பலனாகவும் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பசு நெய்யை பயன்படுத்திக்கோங்க, தவறு கிடையாது. உங்களுக்கு எருமை வெண்ணெய் நெய் கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற வெத்தலையில் எருமையுடைய வெண்ணெய் அல்லது நெய், வெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நெய், ஏன்னா வெண்ணெய் வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்காது, ஆனால் வந்து நெய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து நீங்கள் அந்த வெத்தலை மேலே வைக்கணும். அந்த வெத்தலை மேலே வச்சு வாராகி தேவி பாதத்தில் வச்சுட்டு அந்த தங்கத்தையும் வச்சுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி தூபதீபம்லாம் காட்டிட்டு அந்த வாராகி தேவி மேலே போட்டு அந்த தங்கத்தை எடுத்து அந்த வெண்ணெய் மேலே வச்சுருங்க. இப்போ என்ன ஆகும், கொஞ்ச நேரம் ஆக ஆக அது வந்து உருக ஆரம்பிக்கும். அந்த வெண்ணெய் அல்லது நெய்யானது கொஞ்சம் ஒரு மாதிரி லேசாக லிக்விட் மாதிரி ஆயிரும். அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் விளக்கில் ஊற்றிட்டு நீங்கள் எடுத்துருக்க தங்க பொருளை எடுத்து துடைச்சி நீங்கள் தங்க வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து உங்களுக்கு வசியமாகும், தங்கம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும், அதை அடகு வைக்கிறதுக்கு வந்து தேவை இருக்காது, தங்கம் உங்ககிட்ட தங்கும், பணம் தங்கும் இதெல்லாம் உங்களுக்கு தங்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஹோரை நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.